டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு இனிப்பு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, ஒரு பழமையான ஒரு நல்லா சின்ன வயதில் வந்து அந்த ஒரு பொருளை மட்டுமே ஸ்நாக்ஸாக சாப்பிட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த அளவுக்கு கொஞ்சம் வறுமையில் இருக்கும்போது நமக்கு ஸ்நாக்ஸ் என்ன வேணும்னு பார்த்தா அதை மட்டுமே ரெடி பண்ணி அதை மட்டும் சாப்பிட்ட அந்த ஒரு காலகட்டம். அதுக்கடுத்து அதே இதில் இன்னைக்கு நம்ம நிறையா பொருட்கள்லாம் சேர்த்து அதை இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு இனிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இன்னைக்கு இந்த இனிப்பு பொருள் தயார் பண்ணுறதுக்கு நிறையா பொருள்னு பயந்துடாதீங்க. நம்ம வீட்டில் எப்போ இருக்கக்கூடிய பொருள் தான், அந்த பொருளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு இனிப்பு உருண்டை தயார் பண்ண போகிறோம். வாங்க, அதை எப்படி தயார் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துருக்கோம் அரிசி, அதாவது சிவப்பரிசியிலே புழுங்கல் அரிசி. சிவப்பரிசியில் புழுங்கல் அரிசி, இது வந்து நல்லா மட்டரிசிப்பாங்க, அதாவது அந்த லேயர் இருக்கும், அந்த லேயர் இருந்துச்சுனாலே அதில் வந்து நம்ம வந்து ரொம்பையும் இறுக்கி பிடிக்க மாட்டாங்க. அந்த நெல்லை அரைக்கும் போது இறுக்கி பிடிக்க மாட்டாங்க. அந்த லேயர் இருக்கக்கூடியது தான் நமக்கு சத்து. ரொம்ப பாலிஷாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சத்தெல்லாம் போயிடும். அதனால் அந்த மாதிரி அரிசி தான் வந்து முன்னாடி வந்து நிறையெல்லாம் கைக்குத்தல் அரிசி இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்துனாங்க. அந்த கைக்குத்தல் அரிசிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லோட தோல் மட்டும்தான் போயிருக்கும், ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்து ஒரு ஒரு படலமாக இருக்கும். அதுதான் வந்து அந்த இதில் வந்து நம்ம அரிசியோட சத்தில் தங்கியிருக்கும். அதுதான் நம்ம நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து இது வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப் எடுத்துருக்கோம். அந்த 1.5 கப் அரிசியவும் இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த அரிசியை வந்து மெல்ல வறுத்துக்கணும், வேகவும் மெல்ல, ரொம்ப கருகு விடாத அளவுக்கு நல்லா பொரிய விடணும் அரிசியை. அதனால் நல்லா ஒரு மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க, வச்சு நல்லா பொரிய விடணும். நல்லா பாதிக்கு மேலே நல்லா பொரிஞ்சிருச்சு. இன்னொரு கொஞ்சம் நேரம்னா அப்படியே எல்லாம் பொரிஞ்சிடும். நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டுட்டோம்னா கூட அது கறி போயிடும் ஒரு சைடாக. இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு பொரிஞ்சோடனே நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வட்டமான பாத்திரத்தில் எல்லாத்தையுமே கொட்டி நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம அரிசி வறுத்த அதே பாத்திரத்தில் நல்லா துடைச்சிட்டு இப்போ மறுபடி 1.5 கப்பு தேங்காய், அதாவது மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப்பு தேங்காய் பூவை நல்லா துருவி வச்சுருக்கேன். வெள விளையர்னு இந்த பூவை இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து 1.5 கப்பு அரிசி எடுத்துருக்கோம், அதேமாதிரி 1.5 கப்பு தேங்காய் பூ துருவுனது. இதையும் நல்லா அந்த தேங்காவோட ஈரச்சத்து போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும். நல்லா ஒரு மீடியமான கிட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பூ அப்படியே நைஸாக நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சின்ன பையனில் படிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் காசு இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதுக்கெல்லாம் கடையில் இருக்காது. இப்போ என்ன செய்வோம், நாங்களேவும் அரிசி எடுப்போம். அரிசி எடுத்து நாங்களே நல்லா நிறையா வறுத்துட்டு அது ஒரு டப்பாலே ஒரு கவர்லேயே போட்டு அதை தான் எடுத்து கவுசர் பையில் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு இதுதான் எங்களுக்கு ஸ்நாக்ஸ். இப்போ நல்லா அந்த தேங்காய் பூ வந்து நல்லா அந்த ஈரத்தை பூரா உறிஞ்சிட்டு நல்லா உதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் லேசாக நேரம் மாறட்டும், நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆன பிறகு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு நெய் அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த நெய்யிலேயும் மறுபடியும் அந்த தேங்காய் பூவை மறுபடியும் வறுத்து கொடுத்துக்கலாம். அந்த நெய்யோடு சேர்த்து நல்லா அந்த அளவுக்கு நல்லா ஒரு பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். நல்லா ஒரு பொருணும் லேசாக ஒரு பொருண் ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து இது ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் சும்மா அப்படியும் ஏற்கனவே சூடு இருக்குது, அதுலேயும் நீங்கள் லோவிலே வச்சு அந்த முந்திரி பருப்பை கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் அளவு நம்ம தேவைத்தக்கெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் போட்டாலே போதும். அது லேசாக அந்த இளஞ்சூடுலேயும் லேசாக வறுத்து விட்டுக்கலாம். நல்லா லேசாக அந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். அதை அப்படியே எடுத்து மறுபடியும் இதில் மாற்றிடலாம். இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பாவு காய்ச்ச போகிறோம். அந்த வெள்ளைப்பாவுக்கு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு நல்லா இந்த மாதிரி தட்டி வச்ச வெள்ளத்தை இந்த மாதிரி பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் வந்து 1/4 கப்பு தண்ணி பாடு பற்ற வச்சாச்சு. இந்த வெள்ளமும் அந்த தண்ணியும் சேர்ந்து நல்லா கரையணும், கூடாயி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு 4 ஏலக்காய் இந்த மாதிரி 1-2 தட்டி இதில் சேர்த்துடலாம். சின்ன துண்டு இந்த அளவுக்கு சுக்கு, அந்த சுக்கையும் தட்டி இதில் சேர்த்துடலாம்.
இப்ப இல்ல நம்ம கிட்ட பொடியா இருக்குன்னா நம்ம விரவும் போது நீங்க அந்த பொடியை கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தட்டி போட்டதுனால இதில் போட்டு அப்படியே வடிகட்டி இருக்கா இதில் சேர்த்துட்டேன். இது நல்லா கரையட்டும், நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு ஓரளவு திக்காக வந்தால் போதும். ஆமாம், சுப்பு அந்த மாதிரி எல்லாம் பதனெல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி இரும்பு ஜல்லடையில் இது எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிக்குவோம். நல்லா இந்த ஏலக்காய் சுக்கு எல்லாமே நல்லா வாசனை ஜம்முன்னு இதில் அதில் இறங்கிடுச்சு. நம்ம பொடியாக இருந்தால் பொடியை கூட நம்ம டைரெக்டாக அந்த மாவில் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய அரிசி நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம், அதையும் இந்த அரிசியோட சேர்த்து நல்லா பொடிச்சிடணும். எதுக்கு அப்படின்னா அந்த முந்திரி பருப்பு நம்ம தனியாக வச்சோம்னா சில பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்குது, அதனால இது உள்ளே போட்டு ஒரு அரை அரைச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி, அதாவது அது எப்படி அரைச்சாலும் நமக்கு அந்த பரபரன்னு தான் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த அரிசி வறுத்த அரிசியை நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் பூவை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. நல்லா பூவையும் நல்லா அந்த தேங்காய் பூவையும் அந்த அரிசி பொடியையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து பாகு தனியாக நல்லா காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, மொத்தமாக ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சூடாக இருக்கும் பாகு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன்கிட்ட நல்லா கிளறி கொடுத்துடலாம். ஒரு முக்கால் வாசி கூட ஊற்றிட்டு நிப்பாட்டிக்கோங்க, அப்புறம் தேவைப்படும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எப்போ இந்த மாதிரி ஒரு பொருள் ரெடி பண்ணாலும் நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி, தேவை தக்கனை ஊற்றி அதை அப்படியே கிண்டி கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம பதம் பார்த்து ஊற்றிக்கணும். அப்படி விரக்கி விட்டு கிண்டி கொடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா அந்த வெது வெதுப்பான சூட்லேயோ நம்ம எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிக்கலாம். மாதிரி ஒரு மீடியமான சைஸில் அவ்வளோதான். இப்போ நமக்கு ஒரு அரிசி லட்டு ஜம்முன்னு தயாராகிடுச்சு. நல்லா அருமையாகவும் கிட்டத்தட்ட இந்த ரவா லட்டு, ரவா லட்டு எப்படி பொறுபொருன்னு இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா அருமையாக நல்லா பாகுவோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ஒரு அருமையான அரிசி, நல்லா சிவப்பரிசியை வறுத்து அருமையான ஒரு லட்டு, நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நச்சுன்னு இருக்குது. இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதெல்லாம் நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.